உண்மையாக உண்மையாக நான் உண்மையா நீங்க சொல்லணும். இல்ல இல்ல எல்லாருக்கும் கதை கலர் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. நல்ல படம் ஸ்பீடா இருக்குது. அது செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா போகுது படம். ஃபேமிலியோட உட்காந்து அழகா பாக்கலாங்க. கேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு படம். அதாவது அந்த கஞ்சா அடிச்சதுனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஆமா, அந்த நார்த் மெட்ராஸை வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. அந்த நார்த் சென்னையில் இருக்கிற ஸ்டோரி, அவங்களோட வாழ்வாதாரம். ஆக்டிங் வந்து எப்படி, அந்த பொண்ணு சுந்தரியில் நடிக்குது இல்லை, அந்த பொண்ணு நல்லா நடிக்கிறா. யா, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்டர்வல்க்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த ட்விஸ்ட்டும் நல்லா நீட்டாக இருந்துச்சு. மெட்டீரியல் ஆக்டர்ஸை வந்து இந்த மாதிரி பெரிய வெள்ளித்திரையில் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஃபிலிமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ஜென்ரேஷன் இப்போது இப்படி தான் இருக்குது அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. இல்லை, தேர்ஸ் ஃபார் மீ லைக் தேர்ஸ் நோ நெகட்டிவ் இன் திஸ் மூவியே. நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம ஹார்ட் பீட் வந்து எந்த அளவுக்கு இன்னர்லேருந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேஸில் பெருசாக இல்லை, ஒரு மாதிரி அழகாக ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் அழகாக கூடவே ட்ராவல் பண்ண வச்ச மாதிரி இருந்தது. சௌந்தர்யா கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, கூடவே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த மைன்யூட் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் அவ்வளோ சினிமாட்டிக்காக நான் பார்க்கல. இதுக்குன்னா எனக்கு வந்து மெயின் கேரக்டர் கேப்ரியல் கேரக்டரும் அந்த போலீஸ் கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயும் வந்து போர் அடிக்கலை, ஸ்பீடாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆ, எல்லாம் ஆப்டாக தான் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாரும் நல்லா இருந்துச்சு. நேம் கண்ணம்மா, லைக் அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஆ, நல்லா இருந்துச்சு. யார் ஒரு ஆக்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் நல்லா இருக்கு, கேப்ரியல் ரொம்ப நல்லா, கேப்ரியல் ஆக்டிங் நான் சூப்பரா இருந்துச்சு. கதை கலர் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. இது டிஃபரெண்டா இருக்குது, நல்ல ஒரு இதுவா இருக்கு. காசிமேட்ல நார்த் மெட்ராஸ்ல எடுத்த ஒரு இதுல நல்லா டிஃபரெண்டா பண்ணிருக்கு. பட் ஆனால் பட் இதில் வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு மேக்கப்புன்றதோட நல்ல ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க. அந்த காசிமேட்டில் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல அருமையாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட உட்காந்து அழகாக பார்க்கலாங்க. படம் வந்துட்டு அவ்வளோ வர்க்கு வல்கரெல்லாம் எதுவும் இல்லை, நல்ல டைலாக் எல்லாம் நல்ல பக்காவாக இருக்குது. வேற என்ன இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது, எது பண்ணக்கூடாது அதுதான் முக்கியம். அதாவது அந்த கஞ்சா அடித்ததுனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஆமாம், அந்த நார்த் மெட்ராஸை வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. அப்படி அப்படி இருந்தது இல்லாமல் பண்ணுறது தான் அவங்களோட மோட்டிவ். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதனால தானே இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், அதுவும் இருக்கக்கூடாது. செம்மையாக இருக்கு, எல்லாம் புதுமுகம், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த நார்த் சென்னையில் இருக்கிற ஸ்டோரி, அவங்களோட வாழ்வாதாரம். எஸ், 3.5. ஆக்டிங் வந்து எப்படி, அந்த பொண்ணு சுந்தரியில் நடிக்குது இல்லை, அந்த பொண்ணு நல்லா நடிக்கிறா. சினிமாவில் வித்தியாசம் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாக நடிக்கிற பொண்ணும் நல்லா நடிக்குது, அந்த பையன் அவங்க அண்ணனா நடிக்கிறவனும் நல்லா, எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா மூவி சூப்பராக இருக்குது. நாங்கள் எதனால் சூப்பராக இருக்குதுன்னா, எல்லா ஆக்டர்ஸும் அவங்க அவங்களோட பாட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. யா, செகண்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்டர்வல்க்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த ட்விஸ்ட்டும் நல்லா நீட்டாக இருந்துச்சு. யா, ஷுர், நாலு சாங்ஸுமே அட்டகாசமாக இருக்குது, அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சீரியல் ஆக்டர்ஸை வந்து இந்த மாதிரி பெரிய வெள்ளித்திரையில் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஃபிலிமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது நினச்சா ரொம்ப ஹாப்பி. அப்படி பார்க்க போனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து கேப்ரியல், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, இந்த ஜென்ரேஷன் இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க இந்த படத்தில். தட்ஸ் லைக் நாட் அ பிக் டீல், ரைட்? மூவியில் அந்த ஸ்டார் கேஸ்ட் அப்படின்றத விட அந்த ஸ்டோரிக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லாவே இருக்கும். அடுத்து நிறைய வர ஆக்டர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஒரு பேவ் த வே அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுது.
I'll give 3.5. Actors oda performance, yeah, of course. Ellarume and the character ku justice pannirunanga. Second vandu songs nalla enakku pidichirundhuchu. And the story line nalla kondu poirunanga. Illa there's for me, like, there's no negative in this movie. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ஆக்சுவலி வந்து நான் அக்கா கூட வந்தோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, யூனிக்கான ஒரு மெசேஜ் தான். எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும். ஏன்னா பண்ணுற ஒரு சின்ன தப்பு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், எந்த இடத்துல ஸ்பீடு எந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும்னு எல்லாமே கரெக்டாக ஒவ்வொன்றா அழகாக காமிச்சிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போய் நீங்கள் தேட்டரில் உட்காருனீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம்னு சொல்லுவாங்களே, கண்டிப்பாக அந்த படத்தில் அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். யஸ் கண்டிப்பாக. ஏன்னா வந்து மியூசிக் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம ஹார்ட் பீட் வந்து எந்தளவுக்கு இன்னர்லேருந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறேன். மியூசிக் கண்டிப்பாக எஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த் சைடு இருக்கிற ஒரு கேரக்டர் கரெக்டாக பர்ஃபெக்டாக அக்கா பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எமோஷனலாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், கண்ணீர் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. சரிக்கா, ஒரு நல்ல ஃபீல் குட் மூவிஸ் வர்றது இப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஃபீல் குட்டாக இருந்தது அந்த விஷயம், அதுதான் ரொம்ப. எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேஸில் பெருசாக இல்லை, ஒரு மாதிரி அழகாக ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் அழகாக கூடவே ட்ராவல் பண்ண வச்ச மாதிரி இருந்தது. அக்ஷய் கமல் அவரோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார், அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஒரு விஷயம் வரப்போ ஃபன்னாக அவங்களோட கேங் வந்து ஒரு ஃபன்னாக இருந்தது. சௌந்தர்யா கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நம்ம போனால் என்ன கிடைக்குமோ அது வந்து ஒரு மூவியாக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு கூடவே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த மைன்யூட் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் அவ்வளோ சினிமாட்டிக்காக நான் பார்க்கல. ஸோ சூப்பராக இருந்தது. ஏன் பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து மெயின் கேரக்டர் கேப்ரியல் கேரக்டரும் அந்த போலீஸ் கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயும் வந்து போர் அடிக்கலை. அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல் அட்டென்ஷன் வந்து படத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நடுவில் வந்து மிஸ் பண்ணிட்டாலுமே புரியாது படம். ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு போகிறோம். ஆமாம், செகண்ட் ஆஃப் வந்து அப்படியே பட் ட்விஸ்ட் நிறைய வச்சுருக்காங்க. நல்ல கதை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மைனஸ்ஸு பெருசாக எனக்கு வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஏ குட். ஆமாம், மற்றபடி வந்து கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசிக்காக வட சென்னை விட எனக்கு இந்த மூவி எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த எனக்கு பிடிச்சிருக்கு பர்சன். ஆ யா எனக்கு பிடிச்சிருக்கு.